ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பட்டாணி போட்ட புதினா புலாவை தான் பண்ண போகிறோம். அதுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு, பச்சை பட்டாணி முக்கால் டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. புதினா புலாவுக்கு என்னென்ன அரைக்க போகிறோன்னு மிக்சி ஜாரில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கலாம். 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குத்து, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து நான் போட்டு அரைக்கலை, வதக்கும் போது போட்டு வதக்க போகிறேன். என்ன, காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த புதினாவை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போது புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து புலாவுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க பட்டாணி, 2 பச்சை மிளகா, 2 கீரி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். புதினா ஸ்மெல்லு அப்படியே சூப்பராக வருது. ஓரளவு எல்லாமே வதங்கிருச்சு. இப்போது நான் 1/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அரிசிக்கு ஈக்குவலாக அதாவது 1/4 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். முக்கால் டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதும் இந்த மாதிரி நைஸாக ஒரு கலர் கிளறி விடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அரிசி. இப்போது 1 கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் தண்ணி வற்றி வரும்போது புலாவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதித்ததுமே குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கலாம். அரிசி கொதிச்சு வர இந்த டைமில் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போது அரிசி உடஞ்சிராமல் இந்த ஓரங்கள்லேருந்து அப்படியே நைஸாக அப்படி எடுத்து விடலாம். பாருங்கள், அரிசி உடையவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு. நல்லா உதிரி உதிரியான புதினா புலாவ், பட்டாணி போட்ட புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பட்டாணி போட்ட புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அந்த நெய் ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இஞ்சி பூண்டு அந்த புதினாவோட ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.